குடிமக்களாகிய நாம் நமது பிரதிநிதிகளாக எம்எல்ஏ எம்பி இவர்களை தேர்வு செய்கிறோம். அவர்கள் முதலமைச்சர் பிரதம மந்திரி இவர்களை தேர்வு செய்கிறார்கள். ஒரு கம்பெனியும் இவ்வாறு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பங்குதாரர்கள் இயக்குநர்களை தேர்வு செய்வார்கள், இயக்குநர்கள் மேலாண்மை இயக்குநரை தேர்வு செய்வார்கள். எனவே இந்த அரசியல் அமைப்பு என்பது ஒரு வணிக நிறுவனத்தை போன்றுதான் இருக்கிறது என்பது ஒரு சிறப்பம்சம். இதை உலகுக்கு உணர்த்தியவர்கள் டச்சுக்காரர்கள், இன்று நெதர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த அரசியல் நிர்ணய சபை அம்பேத்கர் தலைமையிலான இந்த 299 உறுப்பினர்களும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு செய்து 395 சரத்துக்களை கொண்ட அரசியல் சாசனத்தை 6 முக்கிய அடிப்படை உரிமைகளுடன் தயாரித்து வழங்கினார்கள். அவர்களுடைய அந்த பரிந்துரையை ஏற்ற நாள், அரசு இந்திய அரசாங்கம் ஏற்ற நாள் 26 நவம்பர் 1949. இந்த ஏற்பு நாளை இந்திய சட்ட நாள் என நாம் கொண்டாடுகிறோம். இவை அமலுக்கு வந்த நாள் 1950 ஜனவரி மாதம் 26 குடியரசு நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அரசியல் சாசனம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த சிறப்பு அடிப்படை உரிமைகள் தான் என்ன என்றால், நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிந்த விஷயங்கள் தான், ஆனால் அது உணர்ந்ததாக இல்லை. பேச்சுரிமை, எழுத்துரிமை, இந்த தேசத்தில் வாழும் உரிமை, எந்த மதத்தையும் சார்ந்து வழிபடக்கூடிய உரிமை, எல்லாரும் சமம் என்ற உரிமை, ஜாதி பேதமில்லாத, இனபேதம் இல்லாமல், மொழி பேதம் இல்லாமல் வாழக்கூடிய உரிமை, இவ்வாறு நிறைய சலுகைகளை அடிப்படை உரிமைகளை வழங்கி இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் மேலாக வாக்களிக்கும் உரிமை சாதாரண குடிமகன்களுக்கும், 18 வயது பூர்த்தியானால் போதும் நமது ஆட்சியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆயுதம் மக்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவற்றை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம் என்றால், அது 10% கூட படித்தவர்களும் படிக்காதவர்களும் உணர்ந்ததாக இல்லை. இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக கூட இருக்கலாம், படித்தவர்கள் உணரவில்லை என்று நான் சொல்வது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட செய்தி என்று கூட நினைக்கலாம். ஆனால் இவற்றை அண்டை நாடுகளிடம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் எந்த அளவிற்கு சுபீட்சமாக சம உரிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும். பிரெஞ்சு புரட்சியிலே ஆட்சியாளர்கள் புரட்சியாளர்களை கில்லட்டின் என்ற ஆட்களை கொலை செய்யக்கூடிய இயந்திரத்தின் மூலமாக ரோபஸ்பியர் என்ற அதிகாரி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தார். நீரோ மன்னன் ரோம் நகரத்திலே கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்களால் கொலை செய்தான். கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாது என்று நீரோ மன்னன் கொலை செய்தான். ஒரு ஆட்சியாளர் செய்த காரியம். ஜெர்மனியிலே ஹிட்லர் ஒரு யூதம் கூட இருக்கக்கூடாது என்று கொலை செய்தான். இன்று ஆப்கானிஸ்தானிலும் அதே நிலை. ஈராக்கில் சதாம் ஹுசேன் ஒரு பிரிவு இஸ்லாமியர்களை கொன்று குவித்தான். சமீபத்தில் இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் தமிழ் இனம் அழிக்கப்பட்டது. இவையெல்லாம் ஆளும் ஆட்சியாளர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது உணர்ந்து பாருங்கள், நமது இந்திய தேசம் எந்த அளவிற்கு நாட்டு மக்களுக்கு, குடிமக்களுக்கு உரிமை அளித்திருக்கிறது என்பதை இப்பொழுது உணர்ந்து பாருங்கள். நமது இந்தியாவில் கூட 1975 ஆண்டில் இந்திரா காந்தி அவர்கள்
மிசா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்ற சட்டத்தின் மூலமாக இன்று ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியினர் முழுவதும் சிறையில் அடைத்து துன்புறுத்தினார்கள். அந்த நிலைப்பாடு ஓரிரு ஆண்டுகளிலே அரசியல் சட்டம் கொடுத்த பாதுகாப்பின் காரணமாக நிசா விலக்கிக் கொள்ளப்பட்டது. எனவே இது ஒரு அனைவரும் இணைந்து நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு பெரும் முயற்சி. இதை உணர்ந்த இந்த இளம் பருவத்து மாணவ மாணவிகளாகிய நீங்கள் நமது சட்டத்தை மதித்து நல்வாழ்வு வாழ வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.